மதுரையில் எந்த நேரத்திலையும் சாப்பிட ஏதாச்சும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், ரொம்ப குறைஞ்ச முதலீட்டில் ஒரு உணவு தொழிலை ஆரம்பிச்சிடவும் முடியும். அதுக்கு ஏற்ற வரவேற்பும் மதுரை மக்கள் நிச்சயமாக கொடுப்பாங்க. வியாபாரிகளுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் சுமூகமான ஒரு சூழல் இங்கே இருக்கிறதுனால தான் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் விதவிதமான தின்பண்டங்கள் இங்கே கிடைக்குது. அதுக்கு ஒரு சான்றாக நாங்கள் மதுரையில் சந்தித்தவர் தான் 15 வருடங்களாக கருப்பட்டி பணியாரம் அப்பம் வியாபாரம் செய்கிற திரு பிரேம்குமார். இந்த 15 வருஷத்தில் விலைவாசி ஏற்ற இறக்க சூழல்னால 8 இடங்களுக்கு மேலே இவர் கடையை மாற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் மனம் தளராமல் தொடர்ந்து இந்த வியாபாரத்தை இவர் செய்கிறாரு. இப்போ இவர் மதுரை காமராஜர் சாலை பூந்தோட்டம் தெருவில் காலை மாலை இருவேளையும் நிலா பணியார கடைங்கிற பேரில் இந்த கடையை நடத்திட்டு வர்றாரு. திரு பிரேம்குமார் மாதிரியான தொழில் முனைவோருக்கு எல்லா காலத்திலையும் போராட இடம் தரும் மதுரையும், இது போன்ற ஆரோக்கிய உணவுகளை காலை முதலே வாங்கி உண்டு ஆதரவு தரும் மதுரை மக்களுமே இந்த உணவு நகரத்தின் அஸ்திவாரம்னு சொல்லலாம். பணியாரம் 4-10 ரூபா, ஆப்பம் வந்து 1-12 ரூபா, வெண்ணாப்பம் 15 ரூபா. ஆமாம், ரொம்ப காலமாக நான் பார்த்ததுலேருந்து வந்து ஒரு காலையில் ஸ்நாக்ஸாக தான் சாப்பிடுவாங்க. ஆப்பம், பணியாரம், இடியாப்பம், புட்டு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் இது மட்டும் சாப்பிட்டு சாப்பாடாகவும் சாப்பிட்றாங்க. ஆனால் பெரும்பாலும் ஸ்நாக்ஸாக தான் வாங்கிட்டு போவாங்க. ஆ, நல்லாயிருக்குமே. பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே இதுதான். அப்படியே ரொம்ப பிடிக்குமா? காலைல ஒரு வெண்ணெய் அப்போ வந்த காலைல சாப்பிட்டு தான் மீதி வேலையை பார்க்கும். ஆமாம், டெய்லி தான். காலையில் எந்திரிச்சோன்னா பையை தூக்கிட்டு தட்டிடும், இல்லை ஆப்போ வாங்கன்னு. ஆமாம், அது பாட்டிக்கு பணியாரம். அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு இங்கே இங்கே தான். அடுத்து வடை சாப்பிடுவாங்க. வடை நிறையா சாப்பிடுவாங்க. வடைகள் விற்குதா மாதிரி திருமணம் பக்கம்லாம் வடை? ஆமாம், வடைக்கு வடை சாப்பிட்றவங்க பெரிய ஆளுங்க ரொம்ப பேர் இருக்காங்க. புட்டு வந்து ஒரு புட்டு வந்து 35 ரூபா சாயங்காலம் போடுவோம். அரிசி புட்டு, கருப்பட்டி புட்டு, கேப்ப புட்டு. கருப்பட்டி புட்டு? ஆமாம், கருப்பட்டி புட்டு. கருப்பட்டி பாவை ஊற்றி பிணைஞ்சி புட்டு போடுவோம் அரிசி மாவுலையே, ஏன்னா கருப்பட்டி புட்டு. அது 35 ரூபா தான். ஆப்பம், பணியாரம், புட்டு சாயங்காலம் போடுவோம். காலைல பணியாரமும் ஆப்பம் மட்டும். என் மாமியாவோட மாமியா வந்து வியாபாரம் பார்த்தாங்க, வியாபாரம் தான் பார்த்தாங்க. நாங்கள் கற்றுக்கிட்டது வந்து சம்சாரத்தோட அக்கா அந்த வியாபாரம் பார்த்தாங்க, அவங்ககிட்ட வந்து கற்றுக்கிட்டது தான். பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே இதுதான். அங்கே ஒரு அம்மா ரொம்ப வருஷமாக போட்டிருப்பாங்க, நாங்கள் ரொம்ப வருஷமாக அங்கே வாங்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் அந்த அதாட்ட தான் செட் ஆகுது எங்களுக்கு. அவங்க வர்றதில்லை. அவங்க கூட நாங்கள் கிட்டத்தட்ட 20 வருஷம் அவங்க கூட வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதாட்ட வாங்கல தான். எண்ணெய் போட்டோம்னா டேஸ்ட் கூடும், கூடுதலாக இருக்கும் சாப்பிட. டேஸ்ட்டு ஒன்று ஒரு ஆப்பம் சாப்பிட்றோம், ரெண்டாப்பம் சாப்பிட்றோம். கருப்பட்டி வந்து உங்களுக்கு உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது. அதை சாப்பிட்டா உடம்புக்கு சூட்டை தணிக்கும். நல்லது தான், உடம்புக்கு நல்லது தான். சுகர் இருக்கிறவங்க கூட வாங்கி சாப்பிடலாம். ஆமாம், இது அப்புறம் புட்டு ஹெல்த்தியாக இருக்கும். இது கருப்பட்டி வெள்ளம் இது அந்த ஒயிட் சுகர் இல்லாமல் வெள்ளத்தில் பண்ணுறது, கருப்பட்டியில் பண்ணுறது. ஆமாம், இது கருப்பட்டி ஆப்பம், அதுக்காக தான் வாங்குறேன். நான் வந்து ஏற்கனவே எலக்ட்ரோ பிளேட்டிங் வேலை பார்த்தேன். அதில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. சம்பளம் ஒன்றும் கட்டுப்படி ஆகலை. சரி, சொந்தமாக ஏதாச்சும் தொழில் பண்ணுவோன்றக்காண்டி அப்போ அவங்க சம்சாவோட அக்கா அந்த வியாபாரம் பார்த்துக்கிட்டாங்க. அவங்ககிட்ட வந்து கற்றுக்கிட்டு இப்போ கடை வச்சு அந்த வியாபாரம் பார்க்குறேன். தனியால் தான் பார்க்குறேன். மாவு நானே அரைச்சி எல்லாமே ரெடி பண்ணி நானே ரெடி பண்ணி ஊற்றிடுவேன். 15 வருஷம் நானே தான் பார்க்குறேன். அதாவது காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு நேரம் கிடைக்காது. அதனால 2 பணியாரத்தை வாங்கி யூஸ் பண்ணி சாப்பிட வச்சுட்டு மக்களை கூட்டிகிட்டு போவாங்க ஸ்கூலுக்கு. ஸ்நாக்ஸ் மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்க, பெரியவங்க, சின்னவங்க எல்லாம் எல்லாரும் சாப்பிடுவாங்க. இலையில தான் முடிச்சுருக்கோம். இலை இல்லாமல் கொடுக்கவே மாட்டேன். ஆமாம், சூடாக இருக்கிறதுனால கிடையாது. உடம்புக்கு வந்து இலை வந்து நல்லது. அது அதை மடித்து கொடுத்தோம்னா ஆப்பம் மடித்து கொடுத்தா ஒட்டாமல் இருக்கும். தனித்தனியாக சாப்பிட நல்லாயிருக்கும். பாத்திரம் கொண்டுறாங்களா? பாத்திரம் வந்து அளவாக கொண்டு யாராவது ஒரு ஆள் வருவாங்க. மற்ற போய் இது ஆப்பம் மாவு பணியார மாவு பாத்திரம் கொண்டு வந்துடுவாங்க. மாவு பணியாரம் வந்து பணியார மாவு 1/2 கிலோ வந்து 35 ரூபா, ஆப்பம் மாவு 1/2 கிலோ வந்து 35 ரூபா. ரெண்டு வேறு வேறு மாவு தாங்க. என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்னா பணியார மாவு வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், ஆப்பம் மாவு கொஞ்சம் நைஸாக இருக்கும். அரிசி மாவு போடுவோம், உளுந்து வெந்தயம் போடுவோம். வெந்தயம் ஊற வச்சு நம்ம அரிசியை ஊற போட்டு கிரைண்டில் அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு பருப்பு கருப்பட்டி காய்ச்சி ஆற விட்டு வடிகட்டி மாவில் கலந்து அளவுக்கு இனிப்பு தகுந்தாப்பில் நம்ம கலந்து பணியாரம் சுட்டு ஆப்பம் போட்டுக்கிற வேண்டியது. டெய்லி அரைப்பேன், காலையிலேயும் சாயங்காலமும் மாவு அரைப்பேன். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் மாவு.
காலையில் அரைக்கிறது சாயங்காலம் யூஸ் பண்ணுவோம், சாயங்காலம் அரைக்க காலையில் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி அந்த அதான் அப்போ தான் அந்த மாவு செட் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த 12 ரூபா 4 பணியாரம் 10 ரூபா அப்படிங்கிறது கட்டுப்படி ஆகுதுங்களா? கட்டுப்படி ஆகுது. நான் ஒரே ஆள் பார்க்குறதுனால கட்டுப்படி ஆகுது. ஆனால் இது ரெண்டு பேர் பார்க்குறவள நான் ஒரு ஆள் தான் பார்க்குறேன். ஆமாம், கருப்பட்டி வேலை ஜாஸ்தி இல்லை, கருப்பட்டி வேலை ஜாஸ்தி தான். ஆனால் 12 ரூபாய்க்கு என்ன கட்டுப்படியாது, அந்த அளவுக்கு நம்ம கருப்பட்டி போட்டு கலந்து சாப்பிடுவோம், கொடுப்போம். சளிப்புன்றது இருக்குது, என்றைக்காவது நாளைக்கு இருக்கும். அன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது, அவ்வளோதான். வெளியே போய் வேலை பார்த்தாலும் 1000 ரூபா சம்பளம் கிடைக்கும், இது வந்து 1000 ரூபா கிடைக்கும், அவ்வளோதான் கிடைக்கும். வியாபாரம் இருக்கும், ஒரு நாள் வியாபாரம் இருக்கும்போது 1000 ரூபா கிடைக்கும். கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியாக கிடைக்கும். அதுவும் காலையிலும் சாயங்காலம் வியாபாரம் கடை போடணும், அப்போ தான் அது தொடர்ந்து போடணும். ஆமாம், நம்ம ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு விசேஷம் லீவ் போட்டோம்னா அவ்வளோதான், வாடகை கொடுக்க முடியாது. கடை வாடகை எவ்வளோ? வாடகை வந்து 5000 ரூபா கொடுத்துக்கிட்டு. இது வந்து மதுரையில் காமராஜர் சாலை காந்தி பொட்டல் பூந்தோட்டம் தெருவில் இருக்குது. அந்த தெருவில் நம்ம கடை காலைல 6 மணிக்கு ஆரம்பித்து 10 மணிக்கு கடை இருக்குது. சாயங்காலம் வந்து 4 மணிக்கு கடை திறந்து 4 மணிக்கு ஆரம்பித்து 9 மணிக்கு கடை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் மட்டும் கடை இருக்குது, மற்ற நேரம்லாம் காலையிலும் சாயங்காலம் கடை இருக்குது. வந்து சாப்பிடுங்க, வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு குறை நிறைவுகளை சொல்லுங்கள். மன நிறைவுன்றது வந்து ஒரு இடத்துல போய் சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு வந்து இருந்தோம்னா அது ஒரு சந்தோஷம் தான். இது வந்து கஷ்டமான வேலை தான், சந்தோஷமும் பார்க்குறேன். ஆமாம். என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காமல் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSM அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.